செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது வெள்ளநீர். மெயினருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி கொட்டும் வெள்ளநீர், இது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். பலத்த மழையால் காட்டாற்று வெள்ளத்தில் சீறிப்பாயும் வெள்ளநீர், பழைய குற்றாலத்திலும் வெள்ளம் ஆர்ப்பரிக்கும் காட்சியையும் நாம் பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. விவரங்களை செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம். மாரிமுத்து வணக்கம், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக அகிலா, அதாவது தமிழகத்தின் வானிலை ஆய்வறிக்கையின்படி பல்வேறு பகுதிகளில் பருவநிலை மாற்றம் காரணமாக கனமழையானது பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் நேற்று இரவு முதலேயே தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் மட்டுமல்ல தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளிலும் சாரல் மழை அவ்வப்போது பெய்தது. தற்பொழுது காலை முதல் சுமார் 4 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த மழையானது கனமழையாக இங்கு காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் சாரல் மழை காரணமாக தற்போது குற்றாலம் பிரதான அருவியிலும் பழைய குற்றால அருவியிலும் காட்டாட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பிரதான அருவியில் வந்து சாரல் அதிக அளவில் காணப்படுவதால் வந்து காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டு வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கிறது. அதே போல் பழைய குற்றால அருவியில் வந்து படிக்கட்டுகள் வரை தண்ணீர் செல்வதால் அங்கேயும் காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் பிரதான அருவி மற்றும் பழைய குற்றால அருவி ஆகிய அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் அயப்ப பகுதியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.